பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவர். டிஜிபி சைலேந்திர பாபு எச்சரிக்கை. ரேஷன் அரிசி கடத்தல், முக்கிய புள்ளிகள் கைது என ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தகவல். அண்ணாமலைக்கு அரசியலும் தெரியவில்லை, வரலாறும் தெரியவில்லை, அமைச்சர் பொன்முடி விமர்சனம். பாஜக தொண்டர்களை அடித்த போலீசை விடமாட்டேன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசம். கூட்டுறவுத்துறையில் ஊழலா, நிரூபித்தால் அரசியலிலிருந்து விலக தயார் என செல்லூர் ராஜு சவால். புதுச்சேரியில் புதிதாக 7 பேருக்கு பன்றி காய்ச்சல், ஒரு நாளில் 529 குழந்தைகளுக்கு காய்ச்சல் பாதிப்பு. தமிழகத்தை குறிவைக்கும் சனாதன பயங்கரவாதத்தை முறியடிப்போம், திருமாவளவன் ஆவேசம். ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போண்டாமணி, நடிகர் விஜய் சேதுபதியை தொடர்ந்து நடிகர் தனுஷ் 1 லட்சம் நிதி உதவி. அதிமுகவில் சேரவில்லை, சுப்புலட்சுமி ஜெகதீசன் மறுப்பு. மியான்மரில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு வர ஆகும் செலவை அரசே ஏற்கும், அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அறிவிப்பு. ரூபாயின் மதிப்பு நன்றாகவே உள்ளது, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே இந்தியா வளர்ச்சி அடையும், ராகுல் காந்தி கருத்து. சண்டிகர் விமான நிலையத்திற்கு பகத்சிங் பெயர், பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். அருணாச்சல பிரதேசத்தில் ஆற்று வெள்ளம், அடித்து செல்லும் வாகனங்கள். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.